ஏய் பயந்துருச்சு அந்த மீன். அது காலை வச்சு ஒரு ஷாட் விட்டா போதும், அவ்வளவுதான் மொத்தமா காலி. அதனால தான் நுர தள்ளி படுத்து கிடக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும். எனக்கும் அனிமல் லாங்குவேஜ்லாம் தெரியும், கை மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் கடிச்சு தின்று போல, அவ்வளோ பெருசாக இருக்கு. அங்கங்க கையெல்லாம் கனம் வச்சு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே, பக்கத்தில் இருக்கு செம்ம க்ளோஸாக இருக்கு. நம்ம அதை வேடிக்கை பார்க்குறோமா, அதை நம்மளை வேடிக்கை பார்க்க தான் தெரியல. நம்ம வயிற்றில் கொத்துச்சுனா முதுகு வந்துடும் நினைக்கிறேன். வா நீயே நான் பார்த்தலாமா, அப்படி கெத்தாக நிற்குது. ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து சாட்டர்டே நான் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி டக்குன்னு இந்த ரொம்ப நாள் பிளான் எனக்கு வந்து, நான் யார்ட்டே வந்து சொல்லலாம் இல்லை, நான் படிக்க தனியாக வந்துட்டேன் கிளம்பி, வெளியில் போயிட்டு ஏதாவது ஜூ எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்போ, நான் வந்து எனக்கு கொலோன் தான் ஃபஸ்ட் ஞாபகம் வந்தது. நான் வந்து ஜஸ்ட் 1.5 hour தான் ட்ராவல். நான் இப்போ வந்து கொலோன் ஜூவில் இருக்கேன். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் இருந்தது 17 euro, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 17 euro, நார்மலாக வந்து 19 euro. உள்ளே ரொம்ப ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்கிட்ட வந்து மேப் இருக்குது, நான் வந்து அவங்க மேப் வச்சுருந்தாங்க, நான் மேப் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் அந்த ஜீப்ரா, இங்கேருந்து நல்லா தெரியும், பள்ளமாக இருக்குது இங்கே, நல்லா அப்படியே ஸ்லோப் இருக்குது. உள்ளே இறங்கிச்சுனா மேலே ஜம்ப் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேப்பை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இதை ஓப்பன் பண்ணால் பெருசாக இருக்குது. இதுதான் கம்ப்ளீட் மேப்பு. நான் எங்கே இருக்கேன்னா இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல இதான் என்ட்ரன்ஸ், இந்த இடத்துல ஜீப்ரா இருக்குது. போகலாமா, ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கேமல். என்னோடய லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் கேமலை நேராக பார்க்குறேன் நான், வெறும் மூவிஸில் பார்த்தது தான். ரெண்டு பெருசாக நிற்குது, பக்கத்தில் ஒரு குட்டி ஒன்று உட்காந்துருக்கு. அங்கிட்டு பின்னாடி இருக்கிறதுக்கு வந்து முடி அங்கங்கே இருக்குது, ஒழுங்காக ஷேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். முடியை நல்லா சாப்பிட்டுட்டு அசை போட்டுட்ருக்கு. பல்லு அவ்வளோ பெருசாக இருக்குது, எப்போ கை மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் கடிச்சு தின்று போலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே வந்து ஓட்டர் இருக்குது, அந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு, தெரியுதா குட்டி உண்டா? ஆ பார்த்துருச்சு பாருங்கள், சவுண்டு கேட்டோட பார்த்துருச்சு. எனக்கும் அனிமல் லாங்குவேஜ்லாம் தெரியும். உட்காந்துருக்கு, ஹலோ, இந்த பக்கம் ஓடி ஓட்டு. இங்கே எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஓய் அங்கே ஒன்று படுத்துருக்கு, நல்லா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு களைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு கரடி ஒன்று கீழே வந்துட்டுருக்கு. இப்போ மட்டும் இங்கே அப்படியே இங்கே நல்லா பெரிய பள்ளமாக இருக்குது, லைட்டாக ஜம்ப் பண்ணி உள்ளே விழுந்தோன்னா அவ்வளோதான் கரடி நம்ம மேலே பாஞ்சிரும். அப்புறம் இங்கே கீழே வருது தெரியுதா, இப்படி சவுண்டு கொடுத்தா எல்லா அனிமல்ஸும் நம்மளை திரும்பி பார்க்குது. இங்கே பாருங்க இருக்குது சீட்டா, ரெண்டு இருக்குங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. என்ன அது சீட்டான்றாங்க, இவ்வளோ சின்னதாக இருக்குது இடம், அதெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணாடி இருக்குது, இங்கே லைட்டாக ஒரு பள்ளம் இருக்குது, அது போகிற ஸ்பீடுக்கு ஜம்ப் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான் எல்லாம் செத்தானுங்க. என் லைஃப்பில் ரியலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சீட்டாவை, வெறும் மூவிஸ்லேயே பார்த்துட்டு நேரடியாக பார்க்குறப்போ செம்மையாக இருங்க. உள்ளே வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இருக்குது. வித்தின் 3 seconds வந்து 0 to 100 km/h வந்து போகக்கூடிய அளவுக்கு ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு எப்படி இத்தினுண்டு இடத்துல வந்து ஜம்ப் பண்ணாமல் இருக்குன்னு தெரில. நினச்சா அது நினச்சதுன்னா ஒரே ஜம்பில் வெளியில் வந்துடலாம், வந்து எல்லோரும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கே தான் ஏதோ பெருசாக இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து போயிட்டுருக்கேன், ஏன்னா டைம் வந்து பெருசாக இருக்கா. ஆனால் வந்து இப்படி நம்ம மூவ் பண்ணிகிட்டே போனோம்னாக்கா ஒரு 1 to 2 hours வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஒரு சில இடத்துல வந்து அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமாம், டக்கு எங்கே போனாலும் இந்த டக்கு என்ன விடாது போலையா. இங்கே ஒரு ரூம் மாதிரி இருந்தது, அந்த ரூமுக்குள்ளே வந்தேன், அதுக்குள்ளே வந்து பேர்ட்ஸு, அப்புறம் எப்படி சொல்கிறது ஒரு செல்லு செல்லாக இருக்குது, அங்கெல்லாம் கீழே வந்து ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்ஃபியர் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க, அப்பா செம்ம குட்டிண்டாக இருக்கு, ஜம்ப் பண்ணிட்டு சுற்றிட்டு. ஓ இதை நான் நோட் பண்ணவே இல்லை, அங்கே பாருங்க அந்த செவுத்தில் ஒட்டிக்கிட்டு ஒரு பெரிய பொண்ணு பக்கத்தில் இருக்கு, ரொம்ப கான்டாக்டில் இருக்க மாதிரியே ஜம்ப் பண்ணால் நம்ம மேலே வந்துடலாம். இது தப்பிச்சு வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் இந்த பேர்ட்ஸ் கூடவே இந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து மங்கீஸும் இருக்குது, குட்டி குட்டி மங்கீஸ். ஆனால் இதோட மூக்கை பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ள வந்து இது மூணையுமே வந்து ஒன்றா வச்சுருக்காங்க. இங்கே டாப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்குது, இது இதோட இது வந்து ஜென்ரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு இந்த அனிமல்ஸ் நேம்லாம் அவ்வளோவா தெரியாது, இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஓ இப்போலாம் அனிமல் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. யானையோட முன்னாடி பகுதியும் அந்த பன்னியோட பின்னாடி பகுதியும் அந்த அப்படி வச்சு தலையும் அதையும் சேர்த்த அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். எந்த இடம் தெரியுமா? டைகர். இங்கே தெரியுதா டைகர்? நான் வந்தோன்னா பயந்துருச்சு நினைக்கிறேன், ஒளிஞ்சிக்கிச்சு, அதோட வால் மட்டும் தான் அங்கே தெரியுது. இந்த பக்கம் இப்படி வெளியில் இந்த பக்கம் வந்தால் சூப்பராக இருக்கும், அப்படியே கெத்தாக கர்வமாக இருக்கும். இதை பார்க்கறதுக்காக ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இது போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியாமல். காட்டில் வந்து புளியை பார்த்துட்டோம், சிங்கத்தை பார்க்காம போக முடியுமா? ஸோ அதான் அந்த பக்கம் இருக்கு பாருங்க, கார்னரில் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு மேல் லைன், இன்னொரு ஃபீமேல் லைன், ரெண்டு தான் இருக்குது. சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்தால் புலி தான் வந்து ஜெயிக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்குறப்போ புலி தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அதாவது எப்படி சொல்கிறது, அது வெயிட் வைஸாகவும் சரி சைஸ் வைஸாகவும் சரி எல்லாத்துலேயுமே வந்து புலி கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இங்கே பாருங்க இங்கே ஒரு லியோபார்ட் இருக்குது, அப்போ செம்ம பெருசாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப லீனாக இருக்குது. சாப்பாடு போடலான்னு நினைக்கிறேன் அவனுங்க. ஹலோ, அப்படி கெத்தாக நிற்குது. ஆ நவருது,
என்ன நான் வந்தோன்னே பயந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபாஸ்ட் லியோபார்ட் இருக்கு, ரெண்டு இருந்துச்சு. முதல்ல அந்த கார்னரில் அங்கே ஒன்று போயிடுச்சு, இது வந்து இங்கே தனியாக வந்துருச்சு. இது செம்ம அட்டென்ஷனாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஏதாவது சவுண்டு கேட்டால் டக்கு டக்குன்னு திரும்புது. அந்த இன்னொன்று சொன்னல அது பாருங்க, அங்கே மேலே அந்த இதில் ஸ்டோன் மேலே மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேலேருந்து கீழே அசால்ட்டாக ஜம்ப் பண்ணும், ஆனால் அதெல்லாம் எப்போ ஜம்ப் பண்ணுன்னு தெரில, அதுக்காக வெயிட் பண்ணணும். இது ரொம்ப எப்படி சொல்லுது, கோவத்தில் இருக்குன்னு நினைக்கிறான். அவனா பல்ல காமிக்குது, ஆனால் உள்ளே போனானுங்கன்னா அவ்வளோதான் கறி தான். நெக்ஸ்ட் நான் வந்து கொரில்லா ஃபேமிலியை பார்க்க வந்துருக்கேன். இந்த இடத்துல குட்டி குட்டியாக இருக்குது, இந்த செவத்துக்கு பின்னாடி இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த கிங்காங் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடத்துல, தெரியுதா, தலை மட்டும் தெரியுது, ஆனால் இதுதான் இருக்கிறதுலே சைஸ் வைஸாக பெருசு. ஆ, மூவ் ஆயிடுச்சு. தண்டால் இருக்க போகிறீங்க, இப்போ அதை அப்படியே அடிக்க போச்சு, அதெல்லாம் ஜம்ப் பண்ண முடியல. அதே அந்த பெரிய கொரில்லா வர்றப்போ சின்ன கொரில்லாலாம் ஓடிடுது, அதை அட்டாக் பண்ணுது வர்றப்போ பக்கத்தில் யாராவது இருந்தால் பாருங்கள். அந்த கொரில்லாஸோட ஹேண்டெல்லாம் அங்கே இருக்குது, அங்கங்கே கையெல்லாம் கனம் வச்சு, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே, எங்கேயாவது ஏக்கப்போக்க கையை விட்டுருக்கோம், போட்டு தள்ளியிருக்கோம் அதாவது வெட்டிட்டு, அதுக்கப்புறம் போய் எங்கேயாவது தேடும் கையை. இங்கே ஒரு கொரில்லா இருக்குது பாருங்கள், இன்னும் பைப் எடுத்துருச்சு. அங்கே ஒன்று சாக்க வச்சு விளாண்டுட்டு இருக்கு, இங்கே இது வந்து பைப் வச்சு விளாண்டுட்டு இருக்கு. அது மூவ் ஆகிற ஸ்டைலில் பாருங்கள், அப்படியே அழகாக ஜம்முன்னு போகுது. ஓ, நல்ல கொரில்லாவாக இருங்க, வைக்கலாம் அள்ளி கூட்டுது, எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் வேலை பார்க்க வைக்கலாம். ரெண்டுமே அதோட குழந்தைங்கள வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் மடியில், இது வந்து பேன் பார்த்துட்ருக்கு அதோட குழந்தைங்க. அங்கே பாருங்கள் மேலே ஒன்று உட்காந்துருக்கு டாப்பில், அமேசிங் பியர். இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து கரடிங்க, நான் முன்னாடி காமிச்சல வெளியில், அதுதான் அது அந்த வெளியில் உள்ள தெருன்னு சொன்னல, உள்ளே ரொம்ப லாங்கில் நிற்கிது, மூக்குதோட சின்ன அது தும்பிக்கை மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு, அதுதான் அது. அப்படியே கொரில்லா முடிச்சு வெளியில் வந்தால் அங்கே கேட்டில் ப்ரீட்ஸ்லாம் இருக்குது, இதோட நேம் வந்து பேண்டங், பக்கத்தில் வருது. வா, சூப்பராக இருங்க, அப்படியே எப்படி சொல்ல, நம்ம ஊரில் ஒரு மாடை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படியே. இப்படியே இந்த பக்கம் திரும்பினா வா, யானை அங்கிட்ட ரெண்டு நிற்கிது, இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிற்கிது. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் அனிமல், ஆமாம், இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டாக லிவிங்கில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அனிமல் இதுதான். இதுக்கு முன்னாடி எல்லாம் டைனோசர்ஸ் இந்த மாதிரி இருந்துருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்குது, குளிக்கவே இல்லை நினைக்கிறேன் ரொம்ப நாள், அந்த யானையெல்லாம் விண்டர் வந்தால் தானாக குளிச்சிரும். அப்பா அம்மா பிள்ளை நினைக்கிறேன், மூணு பேரும் ஒன்றா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே வந்து யானைக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஸ்பேஸ்மே அதுக்கெல்லாம் பத்து மாதிரில. இந்த இடத்துல வந்து கடல் சிங்கம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குட்டி மேலே ஏற முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கு. ஓ, அந்த பக்கம் பாருங்கள், தண்ணிக்குலேருந்து மேலே வருது, மேலேருந்து கீழே விழுவுது, தொப்புன்னு அடிபடாதா சண்டை, அதோட ஏரியாவுக்குள்ளே இது வர பார்க்குதா, அதான் எல்லாம் நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் சிட்டுக்குருவி இருக்கா, நம்ம ஊரெல்லாம் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து வெளியிலலாம் பறந்துட்டு இருக்குங்க, எப்படி வெளியே வந்து தெரில, வெளியில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் எஸ்கேப் பண்ணல. இங்கே வந்து ஒரு டர்க்கி இருக்குது பக்கத்தில் இருக்குது, செம்ம க்ளோஸாக இருக்குது, இது மட்டும்தான் பக்கத்தில் இருக்குங்க, மற்ற எல்லாமே ஓடி ஓடி ஒழிஞ்சிக்குது. என் முன்னாடி நீ தலையத்துக்குறியா, அண்ட் தென் இந்த பக்கம் ஹார்சஸ். ஓ, அது பல்ல பாருங்கள், இங்கேருந்து பல்லு செம்ம பெருசாக இருக்குது. அந்த இது பார்த்துருப்போம்லாம் நம்ம கேமல் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி இருக்குது பல்ல. ஓ, பென்குயின், நம்ம அதை வேடிக்கை பார்க்குறோமா, அது நம்மளை வேடிக்கை பார்க்க தான் தெரில, இங்கே க்ளோஸாக இருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது ஒரே சைஸில், அதே பார்க்குறது ஏக்கமாக, யாராவது சாப்பாடு போடுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் சாப்பிடாத மாதிரி தெரியல, எல்லாம் சாப்பிட்டுட்டு குண்டாக இருக்குது, சாப்பாடு இல்லாத மாதிரி ஏக்கமாக பார்க்குது. ஹாய் ஓப்பன் பண்ணிட்டே இருக்குது, ஆனால் சவுண்டே வரலையே, தொண்டை கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய், சாப்பிடணுமா, வெளியில் வா, அப்போ தான் சாப்பிட வந்துருக்கோம். காட்டருமை ரெண்டு நிற்கிது, ஒன்று சின்னதுன்னு ஒன்று பெருசு. அந்த பாகுபலியில் பார்த்துருப்போம்ல, அது அந்த பக்கம் நிற்கிது. ஆ, அந்த பக்கத்து ரெண்டு தான் தெரிஞ்சுது, இன்னொன்று வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு, மொத்தம் மூணு. பாகுபலியில் கிராஃபிக்ஸ் பண்ணதுக்கு இந்த அந்த நடுவில் ஒன்று பெருசாக இருக்குல்ல, அதை கூடி போய் நடிக்க வச்சுருக்கலாம். பாடி பெருசாக இருக்குது, கீழே கால் வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் எப்படி இவ்வளோ வீட்டை தாங்கி நிற்கும் தெரில, அதனால தான் இதால் வேகமாக நடக்க முடியலன்னு நினைக்கிறேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இங்கே ஒரு பேர்டு இருக்குது, இதோட பேர் வந்து மராப்பு. இதோட மூக்கை பாருங்கள், செம நீளமாக இருக்குது, காலு நீளமாக இருக்குது. அப்போ அதை வச்சு ஒரு கொத்து கொத்துனா போதும், நம்ம வயிற்றில் கொத்துச்சுன்னா முதுகு வந்துடும் நினைக்கிறேன், அவ்வளோ ஷார்ப்பாக நீளமாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், அப்படியே திருப்பி பார்த்தா ஒரு பெரிய மலை அங்கே ஒன்று நின்றுட்டுருக்கு ஜிராஃபி. அது எப்படி அந்த மரத்தை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ளதெல்லாம் எப்படியும் நாசம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்பி இது மாதிரி போட்டு குண்டு மாதிரி கட்டிட்டு மேலே மட்டும் விட்டு வச்சுருக்காங்க இலையா, கம்பியை கடிச்சு அது ஃபுட்டோ அது வந்து இலையா அப்படின்னு நினச்சிட்டு பச்சையாக இருக்கும் இலை நினச்சிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுது. இங்கே ஒன்று நிற்குது பாருங்கள், இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, அது காலை வச்சு ஒரு ஷாட் விட்டால் போதும் அவ்வளோதான் மொத்தமாக காலி. துரும்புக்குள்ள ஒரு சவுண்டு கேட்குதா, அது யாரும் ஆளுங்களாம் கத்துற சவுண்டு கிடையாதுங்க. அங்கே பாருங்கள் ஒரு மங்கி அங்கே
தொங்கிட்டு இருக்குல்ல, அதுதான் போற சவுண்டு. எப்பா இப்படி கத்துது, பார்க்க குட்டி உண்டா இருக்கு, ஆனா சவுண்டு மட்டும் செமையா இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பக்கம் இதை வச்சுட்டு அப்படியே திருப்பி பார்த்தா இந்த பக்கம் வந்து ரயிலும் இருக்கு. இதை வந்து இப்படி அடைச்சி வச்சிருக்கானுங்க, செம்ம பெருசா இருக்கு. அப்போ இதோட சவுண்ட் இதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதானான்னு தெரில, அது பாட்டுக்கு அழகா தூங்குது. இங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது நினைக்கிறேன், கத்திக்கிட்டே இருக்கு சனியம் பிடிச்சது. அந்த ரைனோசரஸ் பார்த்துட்டு வெளியில வந்தேன். இந்த பக்கம் வந்து ஹிப்போபோட்டமஸ் இருக்கு, மொத்தம் மூணு இருக்கு. ஹிப்போபோட்டமஸ்க்கு வந்து தண்ணி தான் முக்கியம், ஆனா இங்க ஃபுல்லா இடம்லாம் ட்ரையா இருக்கு, அதனாலதான் நுர தள்ளி படுத்து கிடக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நான் அந்த ஹிப்போபோட்டமஸ் சொன்ன வெளியில படுத்துருந்துச்சுல, அது இது வழியாக தான் வரும். இந்த உள்ளே வந்து இண்டோர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இங்கே பாருங்க அவ்வளோ ஃபிஷ் ஒன்றா இருக்குங்க பக்கத்தில். இங்கே வந்து குரோக்கடைல் படுத்துருக்கு, அங்கே ஒரு குரோக்கடைல் பாருங்கள், வாயை திறந்து மெனிக்க படுத்துருக்கு. எப்படி வாயை அப்படியே அசையாமல் வச்சு தூங்கிட்டு இருக்கு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே வாய் இருக்கும் ஏதாவது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பேர்டு வந்து உள்ளே உட்கார அப்படியே சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல. என்ன ஒரு தந்திரம், இந்த குரோக்கடைலாம் தண்ணிக்குள்ளே போணுச்சுனாக்கா அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்றோம். கின்னெல்லாம் அப்படியே ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன், இந்த இடத்துல இருக்கிறேன் நான் எக்ஸாக்டாக. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா, இந்த ஜீப்ரா அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டைகர். டைகர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதோட பின்னாடி தான் பார்த்தேன், அதாவது வாலும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு பின்னாடி தான் பார்த்தேன். அதோட மூஞ்சி இன்னும் பார்க்கவே இல்லை நான், அதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி வந்து சிங்கம் பார்த்தேன். எனக்கு அப்புறம் வந்து சீட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா சீட்டை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. சீட்டா லியோ பட் ரெண்டுமே வந்து செம்மையாக மூவ் ஆகிட்டு இருந்ததா, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கேமல், ஜிராஃபி, அப்புறம் வந்து ஆமாம், அப்புறம் ரைனோசரஸ் தூங்கிக்கிட்டு இருந்தது. குரோக்கடைல் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் கொரில்லா ஃபேமிலி, கொரில்லா ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவிஸில் பார்த்தது எல்லாத்தையுமே வந்து ரியல் லைஃப்ல பாக்குறப்போ கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு. முதல்ல இந்த இடத்துல தான் வந்து சாப்பிட்டு இருந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு நினைக்கிறேன். சரி புள்ளி, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. பட் ஈவன் இன்னைக்கு இந்தியாவில் வந்து நான் வந்து வெளியில் வந்து ஜூக்கெலாம் வந்ததில்லைங்க. சென்னையிலே வந்து வண்டலூர் ஜூ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் ஜூக்கே போனதில்லை. பட் இங்கே ஜெர்மனிக்கு வந்துமே வந்து எனக்கு வந்து மின்ஷனில் இருக்க போகணும், அங்கே ஒரு ஜூ இருந்தது, அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல, அந்த டைமில் தான் வந்து ஐ வென் டு சால்ஸ்பர்க். நெக்ஸ்ட் வந்து ஐ என்டர்ட் இன் டு அக்வாரியம். இங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் நிறையா இருக்குது, இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா ஹலோ, அது இந்த இடத்துல வந்து அந்த இது முடியுதா, கிளாஸ் முடியுதா, மேலே பாருங்கள் நெட்டு போட்டாங்க, இல்லைன்னா அது படிக்கும் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். இந்த ஃபிஷ்லாம் ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது, நம்ம சுண்டிரன் சைஸ். புஷ் புஷ் பயப்படவே பண்ணிது, அப்படியே ஒரே இடத்துல அப்படியே அசால்ட்டாக நிற்குது. எல்லாம் ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Very nice. Oh, Tata is. Yola fish ala. Ulla parunga fish la anga fresh fish ala. Summer fish la irukku. Indha fish oda color parunga. Paadi blue paadi red. Fish. Hey, bayandiruchu andha meen. This is our fish in eh. Idhu parunga. Fish. Wow. அதெல்லாம் வந்து அந்த மூவி நேம் இருக்கு. இங்க பாருங்க அந்த நீமோ, அப்படியே நான் கை அசத்தினாலும் பயந்து ஓடுது. எவ்வளோ குட்டியுண்டா இருக்கு பாருங்க, இது வந்து இந்த ஹார்ஷ் ஃபிஷ் மாதிரி இருக்கு. நான் அந்த பக்கம் வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தேன்னா அக்வாரியம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. வெளியில் அனிமல்ஸ்லாம் அவ்வளோ இருந்தாலும் அக்வாரியம்க்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே பாருங்க டாடா சிங்க இருக்கு, ஒன்று ஒன்று தான் இருக்கு, உள்ளதை இருக்கான்னு தெரியல. நிறையா வெளியில் வரையா, மேலே ஏறிவா, மேலே ஏறிவா. இதெல்லாம் ஊரில் பார்த்தது, இதுவே வந்து ஊரில் பார்க்கறதுமே வந்து ரேர். இந்த கிணத்துலலாம் பார்க்கலாம். குரோக்கடைல் பெருசு பெருசு வந்து அங்கே படுத்துருக்கு, அது மேலே வந்து அதோட குட்டிங்கெல்லாம் இருக்கு. எவ்வளோ பெரிய குரோக்கடைல் இங்கே வந்து சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் எப்படி நம்மளை பார்க்குறது பாருங்க, என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும் முகரே பாருங்க. அவ்வளோ டாடாஸ் உள்ளே இருக்கு, எல்லாம் அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இது நமக்கு பக்கத்துலேயே வருங்க, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், அப்படியே உள்ளர இருக்கா, அப்படியே அந்த அந்த ட்ரீ வழியாக இது வழியாக மேலே வருது, இங்கே வரைக்கும் இருக்கு அதோட எஃபெக்ட். அப்படியே பிடிச்சி உங்கள் பேக்கெட்டில் எடுத்து போட்டு போயிடலாமா. எல்லாத்தையும் பார்த்துட்டோம், என்னடா இதை பார்க்கலையே நினச்சா இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்னேக் பாபு பைத்தான் பெட்டு மாதிரி அழகாக இருக்குது. ஆனால் விஷம் இந்த இங்கே இந்த இங்கே சைடில் இந்த உள்ள கிடக்கு.
அந்த ஸ்டோனோட கலருக்கும் அதோட கலரும் வந்து மேட்ச் ஆகுது. அப்படியே வா உடும்பு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்னேக்கு அந்த மரத்தில் அப்படியே ஒட்டி தூங்கிக்கிட்டு இருக்கு. நிறையா ரெப்டைல்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல. நம்ம ஊரில் அந்த ரெப்டைல்ஸில் இந்த சிப்பின்னு சொல்லுவோம்ல, அது இருக்கு பாருங்க இந்த இடத்துல. குட்டியும்டா தெரியுதா, அப்படியே பாகுது மேலே. பாரியா வெளியே வா, வா நீ நான் பார்த்தலாம் வா. நான் பார்த்ததுலேயே பெரிய உடும்புனா அது தான் என் லைஃப்லேயே. நான் முடிச்சுட்டேன், முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் என்ட்ரன்ஸ்கிட்ட. பயங்கரமாக கால் வலி இருக்குது. ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நான் வந்து ஒரு டிக்கெட் எடுத்தலையா அந்த இதுக்கு ஜூ உள்ளே போகிறதுக்கு. இங்கே அக்வாரியமுக்கு சேர்த்து தான் அந்த டிக்கெட் வேலிட்டு, அதனால் வந்து தனியாக வந்து பே பண்ண தேவையில்ல. அது ஒரு அட்வான்டேஜ், அதை வச்சு நல்லா சுற்றி பார்த்துட்டேன். அக்வாரியம் வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் நிறையா இருக்குது. ஃபிஷ்ஷஸ் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ரெப்டைல்ஸ் இருக்குது. எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து ஃபியூட்டன்ஸ் ஆயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்றதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு டைமிங், ஃபீடிங் டைம்னு சொல்லிட்டு ஒரு டைம் போட்டிருக்காங்க. அந்த டைமில் போனால் அவங்க வந்து ஃபீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். பட் வந்து அது கரெக்டாக வெயிட் பண்ணி போகணும். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிவிட்டேன். நான் வந்து இப்போ வந்து கிளம்பணும், ஜீகனுக்கு போகணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இருக்கேன் மீட்டிகாசி நடந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பயஸ் சாஸ்கினர் ஃபீல்ஸ் பாஸ்.